இருக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. நான் நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு அழகான ஒரு வயல் சூழ்ந்த நிலம். இந்த மாதிரி இடத்துல தான் நடந்த ஒரு கதையை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு அழகான ஒரு குடும்பம், அதில் ஒரு அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருந்தாங்க. அப்பா அவங்களுடைய கிராமத்தில் ஒரு பஞ்சம் வந்ததுனால சரி அந்த கிராமத்தை விட்டு அவங்க வேறு ஒரு நாட்டுக்கு போனாங்க. அங்கே போய் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலான்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. அதே போலவே சில நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. அப்போ தன்னுடைய இரண்டு மகன்களுக்கும் அவங்க திருமணம் செய்து வைத்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்துடைய தலைவர் அவருடைய அப்பா இறந்துட்டாங்க. சில நாட்களிலேயே இரண்டு மகன்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் மூன்று பெண்கள் விதவையாக இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு என்பதே எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்தில் மூன்று இழப்பு, மூன்று பேரும் விதவைகளாக இருக்காங்க, இருந்தாலும் வாழ்ந்து வந்தாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மாமியார் சொன்னாங்க, ரெண்டு மருமகள்களையும் அழைத்து வந்து, அம்மா நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் உங்களோட பெற்றோர் வீட்டுக்கே போங்க, அங்கே போனால் கூட உங்கள் தாய் தகப்பன் உங்களுக்கு மறுமணம் செய்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகள் அந்த ரெண்டு மருமகள்களுக்கும் மனசில் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாலும் சரின்னு அந்த மூத்த மருமகள் பிரியாவிடை பெற்று போயிடுவாங்க. ஆனால் அந்த இளைய மருமகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அத்தை நான் உங்களை விட்டு போக மாட்டேன், அது நல்ல பழக்கம் இல்லை, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் வணங்குற தெய்வத்தை தான் நான் வணங்குவேன், உங்கள் உறவு தான் என்னுடைய உறவுன்னு சொல்லி அவங்கள விடாமல் பிடித்துக்குவாங்க. அப்போ அந்த மருமகளும் அந்த மாமியாரும் திரும்பவும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தன்னுடைய மருமகளை வீட்டில் வச்சுட்டு மாமியார் வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த மருமகள் சொல்லுவா, இந்த வயதான காலத்தில் நீங்கள் வேலை செய்யாதீங்க, நான் போய் நமக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மாமியார் வீட்டில் இருக்க சொல்லி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வயல், அது வந்து ஒரு அறுவடை காலமாக இருக்கும். அப்போ அந்த நாட்களில் அங்கே கீழே எல்லாம் சிந்தி கிடக்கும் இல்லைங்களா, வீணாக சிதறி கிடக்கின்ற அந்த கதிர்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தினமும் உணவு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஐயோ, தனக்கு நல்ல ஒரு மருமகளை கடவுள் கொடுத்துருக்குறாளே, இவருக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு உறவு முறையான ஒருத்தர் இருப்பார், அவரும் வந்து ஒரு வயல் வச்சிருக்கிறவர் தான், அவர்கிட்ட இந்த மாமியார் போய் பேசி தன்னுடைய மருமகளுக்கு ஒரு அழகான ஒரு திருமணம் செய்து வைப்பாங்க. திருமணம் இல்லைங்க, மருமணம் செய்து வைப்பாங்க. அப்போ அந்த மருமணத்துக்கு அப்புறமும் அவங்க பெற்ற அந்த குழந்தைய அந்த மாமியார் சந்தோஷமாக எடுத்து வளர்த்துவாங்க. இன்றைக்கி எத்தனை வீட்டில் இந்த ஒரு அழகான சம்பவங்கள் நடக்குது. எங்கே பார்த்தாலும் மாமனார் மாமியாருக்கு உள்ளேயும் மருமகளுக்குள்ளேயும் பிரச்சனை தான் இருக்குது. ஆனால் இனி வர நாட்களில் இந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் நமக்கு அமைந்தால் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இவ்வளவு நேரம் நான் உங்கள் கூட பகிர்ந்து பண்ணது ஒரு கதை இல்லை, இது விவிலியத்தில் எழுதப்பட்ட ஒரு உண்மையான சம்பவம். இந்த ஒரு உறவில் இருந்து தான் மரியாள் வந்தாங்க. அந்த மரியாளின் வயிற்றில் தான் இயேசு கிறிஸ்து தோன்றினாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.